வணக்கம். உங்களை என்னுடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல். ஓகேவா? ஸோ செல் அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செல் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செல் அலகு எது அப்படின் மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அப்போ சார், செயல் அலகு அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ செல் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கான கட்டமைப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து பார்க்கலாம். செல்கள் பொதுவாக உயிரினங்களின் கட்டுமான அலகுகள் எனப்படுகின்றன. ஓகேவா? நம்ம சொன்னோமா, இப்போ ஏன் வந்து செல்லுங்கிறத ரொம்ப இதாக இருக்குன்னா, ஒவ்வொரு இதுக்குமே பார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா கட்டும், அதாவது சின்ன சின்ன பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதுதான். ஓகேவா? உயிரினங்களின் கட்டுமான அலகுகள் என்ன அழைக்கப்படுகிறது? அப்போ கொஸ்டின்னு எப்படி கேட்கப்படலான்னா, உயிரினங்களின் கட்டுமான அலகுகள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து பார்த்திங்கன்னா பல செல்களால் ஆனது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் சொல்லணும்னு நினச்சி அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு செல்லும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து, ஒவ்வொரு செல்லோட இன்னொரு செல்லும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டை உருவாக்கு. இப்போ வந்து ஒரு இதயமாக இருக்கட்டும், தோலாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து அப்படி தான். ஓகேவா? மனித உடலில் இருக்கிறது சரி, மலை விலங்கு செல்லாக இருக்கட்டும், தாவர செல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பல செல்களால் உருவானது தான் வந்து ஒரு ஆர்கன். ஓகேவா? ஸோ அந்த செல் இயங்குறது மூலமாக தான் வந்து எல்லா விதமான வேலைகளுமே நடக்குது. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. செல்களை பற்றிய படிப்பு. ஓகேவா? ஸோ அப்போ செல்களை பற்றி மட்டும் படிக்கிற பாடப்பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, செல் உயிரியல். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, செல்களை பற்றிய பாடப்பிரிவு செல் உயிரியல் எனப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ செல்லை மட்டும், இந்த செல் அப்படிங்கிற நம்ம இப்போ படிக்கிறோம்ல, இதை பற்றி மட்டும் படிக்கிற ஒரு படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா, செல் உயிரியல் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்க போகலாம், செல்களை பற்றிய பாடப்பிரிவு டேஷ் என்ன அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க போகலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன மாதிரி யோசிப்பீங்க அப்படின்னா, செல் உயிரியல் தான். ஓகேவா? ஸோ நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸுமே ரீட் பண்ணிட்டு எக்ஸாமில் வியூஸில் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நமக்கு அதான் முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நான் தேர்வு நோக்கத்தில் எப்படி நம்ம கேட்பா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல்ல வந்து புரிதல் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து எக்ஸாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறத ஒரு யோசனையும் இருக்கணும். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸாகவே உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்கள். ஓகேவா? செல்கள் சவ்வினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ளது. ஓகேவா? அப்போ நம்ம செல்லுன்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? செல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லோட ஒவ்வொரு செல் இணைஞ்சு தான் வந்து ஒரு பார்ட்டை உருவாகுது அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு உயிரினங்களை கட்டுமான அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னோம். அப்புறம் செல்களை பற்றி படிக்கிற பாடப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செல் உயிரியல்னு சொன்னோம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செல்லுங்கிறது வந்து செல்கள் சவ்வினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசத்தை கொண்டுவரும். ஓகேவா? அப்போ ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள ஒரு சவ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தை, செல்கள் சவ்வினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ள. ஓகேவா? அப்போ சைட்டோபிளாசத்தால் கொண்டிருக்கதான் வந்துன்னா இந்த செல் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ நம்மகிட்ட கொஸ்டின் எப்படி கேட்க விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்கள் எந்த என்ன மாதிரியான சவ்வினால் சூழப்பட்டுள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ எதனோடு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தோடு கொண்டு உள்ள சவ்வினால் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த சைட்டோபிளாசத்மானது புரதங்கள் உட்கரு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது புரதங்கள் உட்கரு. வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அமிலம். ஓகேவா? புரதம் உட்கரு அமிலம் போன்ற பல உயிரியல் மூலக்கூறுகள். ஓகேவா? என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேங்க, அமிலங்கள் போன்ற பல உயிரியல் மூலக்கூறுகளை பெற்றுள்ளது. ஓகேவா? இப்போ இந்த செல்களுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமான சைட்டோபிளாசத்தில் மட்டும் இல்லை, அந்த சைட்டோபிளாசத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரதங்கள். ஓகேவா? கொழுப்பு, இது அமிலம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ப்ரோட்டீன். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா? அதனால் பல உயிர் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அடுத்து சொல்கிறாங்க, செல்கள் அவற்றின் அளவு மற்றும் வடிவத்தை பொறுத்து வேறுபடுகின்றன. ஓகேவா? ஸோ செல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியான கண்டிஷனில் கிடையாது. ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்கள் அவற்றின் அளவு மற்றும் வடிவத்தை பொறுத்து வேறுபடுகின்றன. ஓகேவா? ஸோ இப்போ சின்னதாக இருக்க ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவான ஆர்கன் இது செல்கள் இருக்குது. ஓகேவா? அதோட ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட வடிவமும் சரி அதோட சைஸும் சரி பெருசாக இருக்கிறதுனால அதோடய செயல்பாடுகளும் அதிகமாக தான் இருக்கும். அதோட சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, செல்லின் மையத்தில் கோள வடிவ உட்கரு அமைந்து காணப்படுகிறது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்னா என்ன சொன்னோம்,
செல்லுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தாலான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்கருவை கொண்டிருக்கும், அதுவும் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மையப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்கருவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்கு உட்கரு இருக்கா இல்லை அப்படிங்கிறது கேட்கலாம். என்னன்னா அது செல்லுக்கு திருப்பு உட்கரு இருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உட்கரு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஒரு இதுலேருந்து இன்னொரு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு இணைஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ஆர்கனாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் புரிஞ்சுக்கணும் ஒரு இது. அப்போ அது என்ன என்ன புரியுது உங்களுக்கு இப்போ இதுலேருந்துன்னா, பல செல்கள் சேர்ந்ததுனால தான் ஒரு பார்ட்டி உருவாகுதுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அதுக்கு உட்கர் இருந்தால் மட்டும்தான் பல செல்களோடு வந்து பார்த்தீங்கன்னா இணைந்ததோடு இருக்க முடியும். ஓகேவா? அப்போ பல செல்லோடு இணையணும் அப்படின்னா நமக்கு உட்கரு தேவை. ஓகே? அப்போ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கர் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பல இதுகளோடு சேர்ந்து இருக்குது. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் அகப்ளாசவலை, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி உறுப்புடல்கள், சென்ட்ரியோல்கள், ரிபோசோம்கள் போன்ற பல்வேறு நுண்ணுறுப்புகள் செல்லின் சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ சைட்டோபிளாசத்துக்கு காணப்படுது. இப்போ சைட் இப்போ புரியுதுங்களா? இப்போ சைட்டோபிளாசம்ங்கிறது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வெளியில் இருக்க ஒரு சவ். ஓகேவா? அப்போ இது சைட்டோபிளாசம்ங்கிறது என்னென்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ மைட்டோகாண்ட்ரியா பற்றினா ஆற்றல் மையம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அதே போல் வந்துன்னா அகப்ளாச வலைங்கிறது இவனுக்கு இந்த சைட்டோபிளாசத்துக்கும் சரி உட்கருவுக்கும் இடையே உள்ள ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டு அந்த மாதிரி. அதே போல் கோல்கை உறுப்புகளுக்கு நகரக்கூடியது, சென்டியோல்கள்லாம் என்ன, ரிபோசோம்லாம் ரிபோசோம்களோட வேலை என்ன, அந்த மாதிரியான இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு செல்லுங்கிறது ஒரு பொருள் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ள என்னென்னலாம் பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே? அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்தது. இப்போ இவ்வளோ நுண்ணுறுப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா, அதே போல் கோல்கை உறுப்புகள், சென்டியோல்கள், ரிபோசோம் போன்ற பல்வேறு நுண்ணுறுப்புகள் செல்லின் சைட்டோபிளாசத்துக்குள் காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ சைட்டோபிளாசம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேவா? அதுதான் அடுத்து ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறது. ஓகேவா? ஸோ அதாவது சொன்னமா எதுக்கு இந்த பாட்டெலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம தான் ஆல்ரெடி தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வேலை பார்க்கும், அதுதான் முக்கியம். ஓகேவா? ஏன்னா சும்மா இல்லை கிடையாது. ஓகேவா? இப்போ மைட்டோகாண்ட்ரியானா எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. அதாவது லைசோசோம்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. இது இப்போ தாவர செல்லாம் பசங்க நீங்கள் எதுக்கு இருக்குது, க்ரீன் கலரை கொடுக்கும், அந்த உணவு தயாரி, அந்த மாதிரியான வேலைகள். ஓகேவா? ஸோ அது மாதிரி எல்லா ஒரு நுண்ணுறுப்புமே ஏதோ ஒரு வேலை பண்ணி. ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியமான ஒன்று. அது என்ன பண்ணி செய்யுது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பாருங்கள், ஒவ்வொரு விலங்கிலும் செல்லின் அளவு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விலங்கிலும் செல்லின் அளவு வேறுபடுகிறது. ஓகேவா? நான் சொன்னேன்னா முதல் சொன்னேன்ல, ஒரே எல்லா செல்லுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு செல்லும் அதோடய சைஸை பொறுத்தது மாதிரிக்கு மாறும், அதே மாதிரி அது செயல்படுற தன்மையை பொறுத்தும் வந்து தான் மாறும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறாங்க. விலங்குகளில் செல்களின் அளவு மைக்ரான் என்ற அழகால் அழகிறப்படுது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கலாம், அதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. நோட்டில் நம்ம கிளாஸ் கொடுக்கும் பொழுதே அப்படி பார்த்தீங்கன்னா நோட்டில் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதான் நான் எப்போவுமே சொல்லக்கூடியது. இப்போ என்ன நான் நோட் பண்ணிக்கிறேன் பாருங்க, விலங்குகளில் செல்களின் அளவு மைக்ரான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மைக்ரான் இந்த மாதிரி தான் வந்து நோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த யூ மாதிரி இருக்கிறது வந்து மியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அது எம்ங்கிறது மீட்டர்னு சொல்லுவோம்ல. இப்போ மியூ மைக்ரானுக்கு வந்து அந்த மியூ எம் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணும்பொழுது அப்போ விலங்குகளின் செல்களின் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்களின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரான்கிற அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அளப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டினை எப்படி குழப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு செல்களின் அளவு மைக்ரான் என்ற அளவில் அழகிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா போதும். ஓகேவா? ஸோ பொதுவாகவே செல்களை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரான்ற அளவால் வந்து பார்த்தீங்கன்னா அளக்கப்படுகிறது. ஓகேவா? எஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, கொஸ்டின் எதிர்பார்க்கப்படலாம். ஓகேவா? ஸோ எஸ்ஏ எக்ஸாமினேஷனில் கேட்கப்படலைனாலும் கண்டிப்பாக பிசி எக்ஸாமினேஷனில் கேட்கப்படலாம். ஓகேவா? எஸ். ஸோ அதனால் அப்போ நம்ம இப்போ மைக்ரான்ங்கிற அளவால் அளக்கப்படுகிறது தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு மைக்ரானா என்ன அளவு அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அப்போ ஒரு மைக்ரான் என்பது 1. எத்தனை லட்சம் கொடுத்துருக்காங்க, 1,000,000 மீட்டருக்கு சமமாக. ஓகேவா? ஸோ 1/10,000,000 மீட்டர். ஓகே? எஸ் ஸோ அது அவ்வளோதான், 1/10,000,000 மீட்டருக்கு சமம். ஓகே, அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மைக்ரானா எவ்வளோ சொல்கிறாங்க, 1/10,000,000 மீட்டருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செல்களின் சராசரி அளவு 0.5 முதல் 20 மைக்ரான் விட்டம் வரை வேறுபடுகிறது. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமான ஒன்று தான். ஓகேவா? செல்களின் சராசரி அளவு எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, செல்களின் சராசரி அளவு 0.5 முதல் 20 மைக்ரான் விட்டம் வரை வேறுபடுகிறது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து மைக்ரான் அளவில் சொல்கிறனா அதோட விட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செல்களின் சராசரி அளவு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 முதல்லேருந்து 20 மைக்ரான் விட்டம் வரைக்கும் தான் வந்து வேறுபடக்கூடியதாக. ஓகே? எஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியா. ஓகேவா? ஸோ பாக்டீரியா செல்லின் அளவு மிகவும் சிறியதாக இருக்கும்,
அது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கிறேங்கப்பா, பாக்டீரியா செல்லின் அளவு மிகவும் சிறியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த செல்லோட அளவு பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். எல்லாத்துலேயுமே செல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் வந்து வைரஸ்லையும் செல்லு தான் இருக்குது, பாக்டீரியாவும் செல் தான் இருக்குது. ஆனால் இந்த பாக்டீரியா செல்லின் அளவு மிகவும் சிறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அளவும் சொல்லியிருக்கான் அப்புறம் 1-2 μm, ஓகேவா, மைக்ரான் அப்படிங்கிற மாதிரியே வச்சு, ஓகே, மியூ மைக்ரான், ஓகேவா, 1-2 μm அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ் ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா. மனித அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மனித உடலின் மிகச்சிறிய செல் இரத்த சிவப்பணு, இதோட அளவு என்னென்னா 7 μm, ஓகேவா, விட்டம் 7 μm, ஓகேவா. ஸோ மனித உடலின் மிகச்சிறிய செல் இது அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள், ஓகே. ஸோ ஆர்பிசின்னு சொல்லுவோம்ல, ரெட் பிளட் செல் அப்படின்னு, அதுதான் ஓகேவா. ஸோ மனித உடலில் மிகச்சிறிய, இதுவும் கேட்கப்படலாம், ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் ஓகேவா செல்லுங்கிறது. ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் ஒவ்வொரு விதமாக அது விதமாக அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்களில் உள்ள அந்த பார்ட்லாம் இருக்கலாம், நுண்ணு உறுப்புகள், அதை பற்றி கூட வந்து பார்க்கலாம், ஓகேவா, எஸ். ஸோ மனித உடலின் மிகச்சிறிய செல் ரத்த சிவப்பணு, அதோட அளவு என்னன்னா விட்டம் 7 μm, ஓகேவா, எஸ், அவ்வளோதான். அடுத்து மிக நீண்ட செல், மிகச்சிறிய செல் வந்து ரத்த சிவப்பணுக்கள்னு பார்த்தோம். அதாவது மிக நீண்ட செல் அப்படிங்கிறது வந்து 90-100 cm வரை நீளம் கொண்ட நரம்பு செல், ஓகேவா. மனித உடலில் மிகச்சிறிய செல் இது அப்படிங்கிறது ரத்த சிவப்பணு செல் சொல்லலாம், ஆர்பிசின்னு சொல்லலாம். அதோட அளவு விட்டம் 7 μm அப்படின்னு சொல்லி மைக்ரான் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மனித உடலில் மிக நீளமான செல் இது அப்படின்னு பார்த்திங்கும் பொழுது நமக்கு நரம்பு செல் அப்படிங்கிறது. அப்போ நரம்புங்கிறது ஒரு செல் தானே அப்படிங்கிறது, கண்டிப்பாக நரம்பு, ஏன்னா நரம்பு செல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செல் தான், ஓகேவா, எஸ். 90-100 cm வந்து பார்த்திங்கன்னா அதோட நீளம் எவ்வளோ சென்டிமீட்டரில் வந்துடுது, ஓகேவா. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போகிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரான்களை போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நீளமான செல் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 90-100 cm வரை நீளம் கொண்ட நரம்பு செல். ஏன்னா நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் போகிறதுனால அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தானே இருக்க முடியும். அதோட இதானே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய செல்லாக இருக்கிறதுனால நரம்பு செல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90-100 cm வரை நீளம் கொண்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாதா இருக்கும், ஓகேவா, எஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறா அப்படின்னு பாருங்கள், மனித அண்ட செல் 100 μm அளவுடையது, ஓகேவா. ஸோ மனித அண்ட செல் தான் வந்துன்னா மிகப்பெரிய இது, மனித அண்ட செல் தான் வந்துன்னா 100 μm அளவுடையதாக இருக்கும், ஓகேவா, எஸ் ஸோ இப்போ மனிதனை பற்றி பார்க்கும்பொழுது மனிதனில் உடல்லே வந்துன்னா மிகச்சிறியதாக இருக்கிற ரத்த சிவப்புன்னு அதோட அளவு வந்துன்னா விட்டம் 7 μm அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே இது அதில் நீளம் மிக நீளமானது அப்படின்னு பார்க்கணும் நரம்பு சொல்லி சொல்லியிருந்தோம். அதோட அளவு வந்து 90-100 cm நீளம் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மனித அண்ட செல் வந்து இப்போ மனித அண்ட செல்ங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது அது 100 μm அளவு கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஓகேவா, எஸ். ஸோ இதுலேயும் வந்து பிறகு கேட்கப்படலாம். அடுத்து பல செல் விலங்குகளின் அத்தனை இந்த இதை மட்டும் பார்த்துக்கலாமா. நமது உடலானது இப்போ கருமுட்டைன்னா சைக்கோட் சொல்லுவோம்ல, அதுதான், ஓகேவா சார். நம்மளை கருமுட்டைன்னா சைக்கோட், ஓகேவா, என்ற ஒட்டை சிலையிலேருந்து உருவாக்கப்படும், ஓகே. நம்ம உடலானது வந்து பிறகு சைக்கோட்டுங்கிற அதாவது கருமுட்டையிலேருந்து தான் வந்து பிறகு உருவாக்கப்படுதுன்னு நமக்கு தெரியும், ஓகேவா. கருமுட்டையானது தொடர்ச்சியான, ஓகேவா, கருமுட்டையான பட்ட தொடர்ச்சியான பல மெட்டாசிஸ் பிளவுறுதலுக்கு அடைந்து பல்வெவ்வேறு அளவு வடிவம் மற்றும் உட்பொருள் கொண்ட திரள் செல்களால் கருவை உருவாக்கிடும், ஓகேவா. ஸோ மெட்டாசிஸ் மையாசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல் இது பகுப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதில் கருமுட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா மைட்டாசிஸ் பல மைட்டாசிஸ் பண்ணுற பிளவுறுதல் நடக்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து மனித உடலும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கரு செல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்றன. இந்நிகழ்வு செல் மாறுபடுதல் என்று பெயர், ஓகேவா. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி அதாவது ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்க செல் வந்து பார்த்திங்கன்னா பகுப்படைஞ்சு இதே மாதிரி நிறையா இதை வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிலிருந்து சைக்கோட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகுப்படைது, அதாவது மெட்டாசிஸ் சொல்லியிருந்தாங்கள்ல, மெட்டாசிஸ் அது அடையும் பொழுது இந்த மாதிரி வந்து மாறுது, ஓகேவா. ஒரு செல் இப்படி இருக்க செல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்க செல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடுது, ஓகே, எஸ், அவ்வளோதான். அடுத்து இந்த மேட்டர் சொல்கிறாங்கன்னு பார்த்தலாமா, எஸ். இதுலேயே வந்து விலங்கு செல்லே வந்து பார்த்திங்கன்னா எந்த செல் வந்து மிகப்பெரிய செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு செல்லே செல்களில் மிகப்பெரிய செல் எது அப்படின்னா நெருப்பு கோழியின் முட்டையாகும், ஓகேவா. அப்போ நெருப்பு கோழி முட்டை எவ்வளோ வந்துன்னா 0.0001 மில்லிமீட்டர் அளவுடைய மைக்ரோ பிளாஸ்மா மிகச்சிறிய பாக்கி, ஓகேவா. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல் எதுனா நெருப்பு கோழியின் முட்டை தான், ஓகேவா. அதே இது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறிய பாக்டீரியம் எது அப்படிங்கிறதுனா 0.0001 மில்லிமீட்டர் அளவுடைய மைக்ரோ பிளாஸ்மாவே அப்படிங்கிறது மிகச்சிறிய பாக்டீரியம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், ஓகேவா, எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை செல்லோட வடிவங்களை தான் நான் பார்க்குறோம், ஓகேவா. ஸோ செல்லோட வடிவங்கள் தான் பார்க்குறோம்.
ஸோ வடிவங்கள் பார்க்கும்போது செல்கள் வெவ்வேறு வடிவங்களே கொண்டது. ஓகேவா? ஸோ செல் நான் சொன்னேன்னா செல்கள்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கக்கூடியதில்ல, அது ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடக்கூடிய. அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா செல்கள் வெவ்வேறு வடிவங்களே உடையது. ஓகே, ஒரே மாதிரியான வடிவங்களை கொண்டது இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. பொதுவாக அவற்றின் பணியினை பொறுத்து அவை வேறுபடுகின்றன. ஓகேவா? ஸோ அது நான் சொன்னேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேலை பார்க்கும், அதனால் அவரோட பணியை பொறுத்து வந்து வேணால் வேறுபடுதுன்னு சொல்கிறாங்க. சில செல்கள் முட்டை அல்லது உருண்டை வடிவம் கொண்டது. ஓகேவா? ஸோ சில செல்கள் வந்து முட்டையாக இருக்கும், சில இது வந்து உருண்டை வடிவம் கொண்டதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு சில செல்கள் நீளமான வைக்கலாம். ஸோ ஒரு இது முட்டை மாதிரி இருக்கும், ஒரு இது உருண்டை வடிவத்தில் இருக்கும். வேறு சில செல்கள் வந்து நீளமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் நரம்பு செல்லாம் வந்துனா நீளமானது. ஓகேவா? அதுதான் நரம்பு செல்கள் போன்ற சில செல்கள் கிளைத்தவை. சாரி நரம்பு செல்கள் வந்து கிளைத்தவையாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிளைத்தவைனா கிளை மாதிரி போகுதுல, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, சில ரத்த வெள்ளை அணுக்கள் அமீபா போன்று வெளிப்புறத்தில் ஒழுங்கற்ற வடிவம் கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். ஓகேவா? ஸோ இப்போ எது தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த தான் சில ரத்த வெள்ளை அணுக்கள் அமீபா போன்று வெளிப்புறத்தில் ஒழுங்கற்ற, அமீபாங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தை கூடியது தான். அதே மாதிரி தான் வந்து இந்த ரத்த வெள்ளை அணுக்களும் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான சேஃபில் இருக்காது, அதை ஒழுங்கற்ற வடிவத்துக்கொண்டு பல கால இடைவெளி குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ ரத்த வெள்ளை அணுக்கள்லாம் சொன்னோம்னா அது வந்து உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியங்கிற நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது உடலுக்கு தீங்கு வீரியை வந்து பார்த்திங்கன்னா எதுக்குறக்கா வந்து தன்னோட வடிவத்தை அப்பப்போ மாற்றிக்கொண்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துன்னா இது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு கூட ஒரு வடிவத்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதோட ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரத்த சிவப்பணுக்கள்ங்கிறது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மெனித்தசை செல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கறியை வெட்டி போட்ட மாதிரி இருக்கா, கறி துண்டு மாதிரி இருக்கா, மெனித்தசை செல் தசைனாவே இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்கே அண்டர் செல் இருக்கும். ஓகேவா? ஸோ அண்டர் செல் அதே மாதிரி எலும்பு செல்ங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன, இது வந்து பார்த்திங்கன்னா விந்து செல். ஓகேவா? எஸ். ஸோ விந்து செல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செல்லுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய திசு. ஓகேவா? ஸோ செல்லுலேருந்து அடுத்த நிலை போகிறது அப்படின்னா திசுக்கள் தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து திசுக்களை பற்றி வந்துடும் பார்க்கலாம். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். தேங்க்யூ கைஸ்.